அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் நடிப்பில் உக்ரைன் ரஷ்யா பற்றின அடுத்தடுத்த அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அது இல்லாமல் யூ நேஷனில் ஏற்பட்ட சிறு சிறு பிளவுகளுக்கான காரணங்கள் என்ன, யூகே இன்டெலிஜென்ட் கொடுத்த ரிப்போர்ட் என்ன, ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அது இல்லாமல் பென்டகன் செய்திக்குறிப்பு புடினை பற்றின அதிரடியான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு வீடியோவை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு முன்னாடி ISWவோட மேப்பை கம்பேர் பண்ணோம். இன்றைக்கி நம்ம BBCயோட மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். ஸோ அந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஓவராலாக எந்தெந்த பகுதியில், அதாவது டான்பாஸ் ரீஜியனில் எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது, அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து முன்னேற்றங்களை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே தொடர்ந்து கீழே வந்தோம் அப்படின்னா அந்த கெர்சன் பகுதியில் லெவண்டர் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் வந்து சின்ன சின்ன இடத்துல அந்த ரெண்டு படைகளுக்கும் கிளாஸ் அதாவது சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது கொஞ்சம் கிளியராக இருக்காது, நம்ம அதனால் அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த பகுதியில் போகும்போது பாருங்கள், அந்த முன்னேற்றங்கள் என்பது நல்லா தெளிவாக தெரியுது. இசியம் ஆல்ரெடி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படி மேலேருந்து நம்ம வந்துடலாம். ஸோ இசியமுக்கு அப்புறம் கீழே பார்த்தோன்னா அந்த செவடானாஸ் பகுதியில், அதுலேயும் நம்ம அங்கேயும் அதே தான் சொன்னோம். நம்ம செவடானாஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சிருந்தாங்கிறாங்க அந்த ஏரியா, பட் மற்ற ஏரியாவில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதுலேயும். ஸோ டான்பாஸ் ரீஜியனாக இருக்கட்டும், அப்படியே கீழே பார்த்தோன்னா டானக்ஸாக இருக்கட்டும், மரியப்போல் இந்த பக்கம் ஜெப்ரோசிசியா, ஸோ அதே பெரிய அளவுக்கான மாற்றங்கள் தெரியவில்லை நம்ம நேற்றுக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த எந்த இடத்துல சனம் நடக்குதோ அந்த இடத்துல நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்கல்ல இசியம் பாருங்கள் சென்டரில் இருக்குது, அதுக்கு முன்னே பாருங்கள் முன்னேறி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது, அதை மேலேருந்து நம்ம பார்த்துடலாம். இதை கீ ரூட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா லேமன், இந்த லேமனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி யூகே இன்டெலிஜென்ட் இந்த பகுதியை பற்றி ஒரு முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த லேமன் பகுதி முழுமையாக தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது உக்ரைன் தரப்பு ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அதுதான் மெயின் பாத்து, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அதாவது ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டு வரதுக்கான பாத்து. செவடானஸ் பகுதியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சிவரஸ் பகுதி இருக்கு இல்லையா, இதுவும் கூட முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல கடுமையான யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதுக்கான அந்த முன்னேற்றங்களையும் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ லுஹான்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் 95% போயிடுச்சு, இன்னொரு 5% தான் இருக்குன்னு இருக்காங்க. மீதி டானஸ் பகுதி மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் மேப்போட அப்டேஷன். அடுத்த அப்டேட் என்னன்னா, ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். சக்ஸஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக்னால் ரொம்ப மிக விரைவாக சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய் தாக்குதல் பண்ணுறது. ஸோ அதுக்கான நேரங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போய் தாக்குதல் பண்ணோம் அப்படின்ற நேரத்தை அவங்க குறிக்கல, பட் இது எங்களோட அடுத்த சக்ஸஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சாத்தான் 2-1 சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஒன்று சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது 3வது மிசைல் டெஸ்ட் இது சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சக்ஸஸ் மட்டும் எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் ரஷ்யா வந்து பலவீனமாயிடுச்சு இந்த சமயத்தில் நேட்டோ உள்ள நுழைஞ்சது அப்படின்னா ஈஸியாக தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ந்து ரஷ்யா மிசைல் டெஸ்ட்டை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணுங்களா, நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தாக்குவோம், எங்கள் பக்கம் வந்து எல்லா மிசைல் டெஸ்ட்டும் நாங்கள் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது உங்களுக்காக தான், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யா இது கூட சேர்ந்து அடிஷ்னல் இன்னொரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இந்த ரொம்ப உக்ரைனுக்கு சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்குற நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாடெலாம் இன்னுமே அன்ஃப்ரெண்ட்லி நேஷனலாக நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் மூலிமா வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, மரியப்போலில் நேற்றே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த துறைமுகத்தில் வெளிநாட்டு கப்பல்கள், வெளிநாட்டு சரக்கு கப்பல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக ரஷ்யா போர்ட்டிலிருந்து இந்த போர்ட்டுக்கு நேராக வந்திருக்கான் ஒரு சரக்கு கப்பல். வரது மட்டும் இல்லாமல் 27,000 டன் மெட்டல் இருக்கு இல்லையா, அதை ஏற்றி மீண்டும் வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு போய் சேர்த்த போகிறாங்களாம். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லூட்டட், அதாவது கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே இங்கே இருக்கிற தானியங்களை வந்து 1000 டன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் தானிய பஞ்சம் வந்தது. இப்போ 27,000 டன் மெட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த யூ நேஷனோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி எதுன்னா இந்த மரியப்போல் தான், அங்கே இருக்கிற அந்த அசோசால் ஸ்டீல் இருக்குல்ல, இங்கிருந்து தான் பெருமளவுக்கான எல்லா கம்பெனிக்கும் மெட்டலும் ஸ்டீலும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இது நிறுத்தின உடனே நிறைய தொழிற்சாலைகள் வந்து முடக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு.
இவங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னா, சப்போஸ் ரஷ்யா மீட்டாலும் அந்த பகுதியில் இருக்கிற மெட்டலையாவது வாங்கிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. பட் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குமே வந்து செக் வச்சுக்கிட்டாங்க, கொண்டு போய் அங்கே வச்சுக்க போகிறாங்க. மீதி இவங்க கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லிஃப்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த பொருளாதார தடை போட்டீங்க இல்லையாப்பா, அதை அப்படியே தடுத்தீங்கன்னா இதையும் நான் கொடுத்துறேன்னு வாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யூ நேஷன் இப்போ மிகப்பெரிய ஒரு அடி, அதாவது உக்ரைனுக்கு அடியோ இல்லையா, உக்ரைன் ஏற்கனவே பலமான அடி தான், மீண்டு எழ முடியாத அடி, பட் இது யூ நேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அடின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 77,000 டன் மெட்டலும் யூ நேஷனுக்கு எடுத்து போக வேண்டிய ஒரு மெட்டல். ஸோ இது வந்து ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது திருடெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட கொடுத்தது, நாங்களாக கொடுத்தோம், திரும்பி நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. மீதி கேட்டாங்கன்னா அதுதான் சொல்ல போகிறாங்க, பொருளாதார தடையை நீக்குங்கன்னு போகிறாங்க. ஸோ சரியான செக் வச்சுட்டாங்களா ரஷ்யா தரப்பில் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா, யூ நேஷன் தான், இந்த யூ நேஷன் கதை இருக்குல்ல, ஒரு முடிவில்லா தொடர் கதை போல். இது என்ன, ஒவ்வொரு நாடும் தொடர்ந்து உள்ளே வந்து, ஏன்னா 27 நாடுகள் இருக்குது, 27 நாடுகளும் ஒன்றா ஒரு சேர கூட்டிகிட்டு போகுது என்பது பெரிய கஷ்டம்தான். ஏன்னா சமீபத்தில் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய அளவுக்கான ஆயிலையும் கேஸையும் ரஷ்யா கடந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கணும்னு நினச்சாங்க. சரி ஓகேப்பா, ஒரே ஒரு நாடு மட்டும், ஹங்கேரி மட்டும் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்க, மீதி எல்லா நாடும் ஒத்துக்கிட்டாங்க. பட் இப்போ யூ நேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கத்தார்கிட்டேயே மிடில் கண்ட்ரிக்கிட்டையும் பேசிட்டோம், ஆனால் அங்கேருந்து கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குல்லப்பா, அந்த சார்ஜ் 40%, நீ வழக்கமாக வாங்குறத விட 100 ரூபா வாங்குறீங்கன்னா 140 ரூபா ஆகும், அதை எல்லா நாடுகளும் ஏற்று தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ காலில் இருப்பாங்க, ஏற்கனவே விலையேற்றத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க யூ நேஷனு. இந்த விலையேற்றத்தால் நிறைய நாடுகள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்களோட பொருளாதாரம் மிக சின்ன பின்னமாக கீழே இறங்கி அதில் பாதாளத்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து வாங்குகிறோம், இன்னும் கொஞ்சம் 40% அதிகமாக இருக்குன்னு இருக்காங்க. இதை நம்பி நிறைய நாடுகள் வீரவசனம்லாம் விட்டாங்க, ஆஹா நாங்கள் ரஷ்யா கேஸை தடை நிறுத்திட்டோம், இதுக்கப்புறம் தேவையில்லை, விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடும், உங்ககிட்ட கேஸ் வாங்க மட்டும்னு வேறு வீரமாக சொன்னாங்க. அது இல்லாமல் போலந்து என்ன தினமும் பண்ணியிருக்காங்க, இன்ன வரைக்கும் ஜெர்மனி வந்து மறைமுகமாக இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்களாம் போலந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூ நேஷன் கதை இருக்குல்ல, ஒரு முடிவில்லா தொடர் கதை மாதிரி இன்றைக்கி வந்து கரெக்டாக செக்கில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த 40% எங்கே போய் சமாளிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இந்த 27 நாடுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் இவங்க ஒற்றுமையாக நின்று அதை எதிர்கொள்ளும், அதுதானே கதை. நேற்று என்னாச்சு அப்படின்னா, ஈரான் வந்து கிரீஸோட கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களால் பண்ண முடிஞ்சது பண்ணிக்கோங்கன்னு நேரடியாக வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே கிரீஸ் வந்து ஈரானுடைய கப்பலை பிடிச்சி வச்சதுக்கு, இது இதை பற்றின தெளிவான வீடியோ நான் காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இதனால் இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள லடாய் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. இப்போ யூ நேஷன் எல்லாத்துக்கும் தலைவலி, இது என்னடா திரும்பி இங்கே இந்த கண்ட்ரிக்குள்ள ஏதாவது பிரச்சனை, நம்மளுக்குள்ளே ஏதாவது சின்ன போர் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னும் தாங்காமல் ஒன்றுமே இல்லாமல் போயிருவேன்னு மிகப்பெரிய ஒரு வேதனை. ஸோ இதுதான் அப்படின்னா, உக்ரைன் வந்து ஃபாஸ்ட்ராக் மூலயமா ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க, எப்போ எங்களை கொஞ்சம் இணைச்சிக்கோங்கன்ட்டு. திடீர்னு கிரீஸும் சைப்ரஸ் என்ன பண்ணாங்கன்னா, அப்படிலாம் முடியாதுப்பா, நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஃபாஸ்ட்ராகில் சேர்த்திக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணி வெயிட் பண்ணவங்களே என்ன ஆகுறது அப்படின்றாங்க. ஸோ அந்த 27 பேர்த்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பொருளாதார தடை போட்டு ரஷ்யாவை ஒரு வாங்கலாம்னு நினச்சா, இவங்க அந்த வேண்டர்லையான் இருக்காங்கல்ல, கடைசியில் அவங்க பதவி விலகிட்டு ஓடதான் போகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் லித்வேனியா வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஏன்னா லித்வேனியா என்ன பண்ணாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு நாடு நாங்கள் முதல்ல ரஷ்யா கிட்ட வாங்குற கேஸை நிறுத்துறோன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே லித்வேனியில் இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, பெரிய அளவுக்கான நிதிகளை திரட்டி இருக்கிறாங்க. அவங்களோட மொத்த டார்கெட்டு 5 மில்லியனா, ஆனால் ஓவராலாக 3 நாளில் 3.5 மில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு. இது எதுக்காங்கன்னா, டிபிடி ட்ரோன், அதாவது ஸ்பெஷல் ட்ரோனு வாங்கி கொடுக்குறதாக. டிபிடி ஸ்பெஷல் ட்ரோன் அப்படின்னா இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் இருக்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு தாக்குதலையும் நடத்தும், அதே சமயத்தில் அதிநவீனமாக இது நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போதிய பணம் இல்லாதனால உக்ரைன் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்களாம் அமெரிக்கா கிட்டேருந்து. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, பொதுமக்களே நிதி திரட்டி இந்த ஆயுதங்களை வாங்கி கொடுக்கறது உலக வரலாற்றில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ யூ நேஷன்லேயும் இப்படி ஒரு மனிதாபிமான ஒரு நாடுகள்லாம் சொல்லிட்டு போற்றி புகழும் செய்கிறாங்க லித்வேனியாவில். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சதி கோட்பாடு அடிப்படையில் சொல்கிறாங்க, அதாவது கான்ஸ்பிரன்சி தியரின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதாவது COVID-19 சமயத்தில் அமெரிக்கா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததாம், அப்போ இந்த யூ நேஷன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கவே படலையா, சரியான சமயத்தில் என்னடா நம்ம கீழே விழுந்து மற்ற யூ நேஷன்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க கீழே போய் நிற்கணுமென்றதுக்காக இந்த ஒரு சந்த
சந்தர்ப்பத்தை வந்து அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, வந்து சிக்க வச்சுட்டாங்க பொருளாதார தடைன்ற பேரில் என்ற மாதிரி ஒரு சதி கோட்பாடுகள் உலாவுது. ஸோ இந்த சதி கோட்பாடில் எனக்கு பெரிய அளவுக்கான விருப்பங்கள் இல்லை, ஏன்னா இப்படி மாட்ட வைப்பாங்களான்ற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதற்கு தான் இங்கே யூஎஸ்னுடைய மிலிட்ரி ஹெட்டு ரஷ்யானுடைய மிலிட்ரி ஹெட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம். எதுக்காக? தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, அதான் நாட்டோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. என்னப்பா எல்லாமே கரெக்டாக போதா, உங்கள் பிளான் படி கரெக்டாக நடக்குதான்ற மாதிரி. ஏன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டாங்களாம். அப்போ என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைந்து இணைத்து டான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சதி கோட்பாட்டில் இயு விழுந்து விட்டது. அதாவது யூரோப் நேஷன் இதுக்கப்புறம் அவங்களும் உக்ரைன் மாதிரி மீண்டு எழுவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இது அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. அது இல்லாமல் இந்த முழு நேஷனும் இனி அமெரிக்காவை நம்பி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை நம்பி இருந்தாங்க, இதுக்கப்புறம் இவங்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்காகவும் இப்படி மாற்றிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து அப்படின்னா உக்ரைனுடைய அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் உக்ரைனில் இருக்கிற கன்னி வெடிகளை மட்டும் தூக்கணும் அப்படின்னா 5 வருஷம் எங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கட்டணங்களை பற்றியோ மறு ஆய்வு பற்றியோ இல்லை மறு அமைப்பை பற்றியோ நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னி வெடிகளை தூக்கிறதுக்கு 5 நிமிஷம் அப்படின்னா மறு கட்டமைப்பு செய்கிறது கண்டிப்பாக 10 வருஷம் ஆகினே இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் முழுமையாக நாங்கள் இதுக்கப்புறம் சப்போஸ் இழந்த பகுதிகளை மீட்கவில்லை என்றால் ரஷ்யாவை நம்பி மட்டும்தான் உக்ரைன் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க. ஏன்னா ஏற்றுமதி முழுமையாக கடல் வழியாக பண்ணுறாங்க, கடல் வழியை மொத்தமாக ரஷ்யா கண்ட்ரோல் வந்துடுது. பேச்சுவார்த்தையே நடத்தாமல் இது ஒன்று போயிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் டோட்டலாக அவங்க அமெரிக்கா நம்பி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் முழுமையாக ரஷ்யாவை நம்பி ரஷ்யாவுடைய சார்பு மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கள் வரி இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்ன, வெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் தான். என்ன நம்ம ஜெலன்ஸ்கின்னு சொல்ல முடியாது, இல்லை வெலன்ஸ்கின்னு சொன்னாலும் வி வருது, ஜெலன்ஸ்கின்னு சொன்னாலும் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படிதாமா அவங்க பேரை சொல்கிறது. ஸோ ஏதோ ஒன்று யுக்ரைனுடைய அதிபர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இந்த நிறைய அப்போ தமிழ் படத்திலலாம் பார்த்துருப்போம் என்ன பண்ணார், வருஷ கணக்கில் நிறைய அப்படியே போற்றி பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க, திடீர்னு பிரிஞ்சு போனவொடனே தண்ணி அடிச்சுட்டு சும்மா புலம்புவாங்கல்ல, மச்சான் என்னை விட்டு போயிட்டா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரியும் தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, டெய்லி ஒரு நைட் வீடியோ போடுவாராம். நான் சொல்லப்பா இது வந்து அல் ஜசீரா நியூஸ் சேனலே சொல்லியிருக்காங்க, டெய்லி நைட் வீடியோ, அதாவது ரெகுலர் நைட் வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நைட் வீடியோ பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிற மனநிலையை பொறுத்து, ஏன்னா நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ புலம்பி தள்ளிட்டாராம் மனுஷன், இந்த டானஸ் பகுதி இருக்குல்லப்பா எவ்வளோ பெரிய பகுதி, டோட்டலாக இழந்துட்டோம். ஸோ அது கூட பரவாயில்ல, இந்த லேமன் பகுதி அதுதான் எங்களோட டோட்டல் அப்பே, அந்த வழியாக தான் நாங்கள் ரயில் மூலமா எல்லாத்தையும் கொண்டு வந்தோம், பட் அதையும் டக்குன்னு நிறுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி போர்ட்டை தான் நிறுத்தினாங்க, சரி ஓகே துறைமுகம் நிறுத்திட்டாங்க, இப்போ எங்களோட மெயின் ரயில்வே ஸ்டேஷனோட ஹப்பையும் நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் செவனானஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியும் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிட்டும் வேறு வழியே இல்லை, என்னை விட்டு போயிட்டாலே மச்சான் இனிமேட்டு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி, இனிமேட்டு உக்ரைனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி மனுஷன் அழுந்து புலம்பி இருக்கிறாராம் நைட் டைமில் அந்த ரெகுலர் நைட் வீடியோவில். ஆனால் அதில் தண்ணி அடிச்சுட்டு பேசுவார், இதில் டேஷ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. அடுத்த அப்டேட் என்னன்னா, பென்டகனுடைய ஸ்போக் பர்சன் ஜான் கிர்பி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். இந்த போர் நடந்து 100 நாள் ஆகுது, புட்டின் அவர்கள் இன்ன வரைக்கும் என்ன தான் சாதிச்சார் அப்படின்னா 0%, ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற தானியங்களை மட்டும் தான் திருடிட்டு போனார், மற்றது எதுவுமே அவங்களால பண்ண முடியல. வேணா பாருங்க பிடிச்சு வச்ச பகுதிகளும் இழந்துருவாங்க. அதாவது புட்டின் இதுவரை 100 நாள் சம்பாதிச்சது வெறும் 0%. அதே கேள்வி தான் உங்ககிட்டயும், இது வரைக்கும் நீங்கள் அந்த பொருளாதார தடை மூலமா என்ன சம்பாதிச்சிட்டீங்க, பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டிங்களா, ஐ மீன் அந்த உக்ரைன் ரஷ்யா போரை தடுத்து நிறுத்திட்டீங்களா, உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகளை தடுத்துட்டீங்களா, இல்லை உக்ரைன் மக்கள் இழந்த தடுத்துட்டீங்களா, இல்லை என்ன நீங்கள் தடுத்துட்டீங்க? பொருளாதார தடை என்ற பேரில் உலக மக்களை பட்டினியில் உள்ளாக்கியது பெரும் பங்கு நீங்கள் தான் ஒன்று. சரி, ரெண்டாவது ஒழுங்காக இருந்த நாடையோ அதையும் சின்ன பண்ணமாக பிச்சு பேன் பார்க்க போகிறாங்க, அடுத்து கண்டிப்பாக மீண்டும் அது ஒன்றிணைவாங்களான்ற கேள்விக்குறிக்கே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. மூன்றாவது, எந்த அளவுக்கு இந்த உலக யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு போய் 3வது யுத்தம் வரைக்கும் நிறுத்தணுமோ அந்தளவுக்கு ஒரு ஹை டென்ஷனை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இப்போ சீனா வேறு சீண்ட போகிறீங்க, இந்த பக்கம் வடகொரியா வேறு சொல்கிறீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட பங்குக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டு, அங்கே செஞ்சால் 0%. அப்போ நீங்கள் என்ன பண்ணதெல்லாம் வெரி குட் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துமே கூட, நீங்கள் இதுவரை சந்தித்தது 0 என்றால் அவங்களும் 0 தான், இல்லை இதுவரை நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களும் பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டாங்க. ஆனால் எது என்னவோ அவங்க சாதிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் நல்லா சாதிக்கிறீங்க, உலக மக்களை வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் பெரியும். இது அனைத்து பெருமைகளும் டான் அவர்களை பேசிடும். அடுத்த அப்டேட் என்ன, மிகப்பெரிய அப்டேட்டு, ரஷ்யானுடைய ரெவன்யூ இருக்குல்ல வழக்கமாக அந்த ஆயில் அண்ட் கேஸ் மூலிமா போன வருஷத்தோட இந்த வருஷம், அதாவது ஒரு 5 மாதம் இருக்குல்ல, இந்த 5 மாதத்தில் மட்டும் 14.4 பில்லியன் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்களாம்.
இது கொஞ்சம் புது கதையாக தான் இருக்குது. என்னடா தடைன்ற பேரில் மொத்த உலக நாடுலும் போட்டு தள்ளனீங்க, அது யூரோப் நேஷன் யாருமே நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்றீங்க, அமெரிக்கா தடை, யூகே தடை, ஃப்ரான்ஸ் எல்லாருமே தடை தடைன்றீங்க இல்லையா. அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை எங்களுக்கு அதோட நல்ல வியாபாரம் இருக்குது, 14.4 பில்லியன் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பங்களுக்காக அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் பென்ஷன் ஸ்கீம் ஓப்பன் பண்ண போகிறோம். அவங்க உக்ரைன் மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கொடுக்கறது நல்ல விஷயந்தான், ஆனால் எது எப்படியோ இந்த விஷயந்தான், எல்லாரும் தடைன்ற பேரில் மறைமுகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே ரஷ்யாவுடைய பொருளாதாரம் சரியவில்லை, யாரெல்லாம் தடை போட்டிருக்கிறாங்களோ அவங்க நாடு அவங்க சொந்தமாக மண் எடுத்து அவங்களே தலைமையில் போட்டுக்கிட்டாங்கன்றது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணம் ஆகிட்டே இருக்குது. வேறு வழியே இல்லாமல் கடைசியில் பாரு, ஏன்னா இருக்கிற தானியங்கள் ரஷ்யா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற மெட்டலு ஸ்டீல் எல்லாமே 27,000 டன்ன்றது பெரிய விஷயம், அதையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, வேறு வழியே இல்லாமல் போய் கதற போகிறாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்த அப்டேட் என்ன, யூஎஸ் தான், யூஎஸ்னுடைய ஸ்ட்ரிங் மிசைல் இருக்குல்ல, நார்மலாக அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்களாம், ஆனால் உக்ரைனுடைய அர்ஜென்சிக்காக, ஏன்னா டான்பாஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது, இப்போ ஆயுதங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயின்றதுக்காக யூஎஸ்னுடைய ஸ்டாக்கை எடுத்து அர்ஜென்ட்டுக்கு கொடுக்குறாங்களாம். டோட்டலாக அதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா 687 மில்லியனா 1468 அளவுக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்களாம். ஸோ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திருப்பி யூஎஸ்கே வந்து சேரணும்னா 2030 அளவுக்கு ஆகுமா, அந்தளவுக்கு தன்னுடைய ஸ்டாக்கையும் மீறி உக்ரைன் ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல யூஎஸ் பெரிய அளவுக்கு உதவிகளை செய்கிறோம்னு இருக்காங்க. இதற்கு அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க, ரெட் லைனை வந்து நீங்கள் மீறி செயல்படுறீங்க, இதற்கான விளைவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் டெஸ்டிங்கும் இங்கேயும் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, மேக்ரான் அவர்களை பற்றி நானும் 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு அந்த இஷ்யூக்கு அப்புறம் நானும் பேசாமல் விட்டேன். இப்போ திரும்பி தலைவர் வந்து லைனுக்கு வந்துட்டார். யார், பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் இட்டாலியனுடைய அதிபர் எரடகன் அவர்களும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. லைக் கனடா அதிபர் ஏற்கனவே பெரிய அளவு வசனம் விட்டார், அதாவது உக்ரைனில் இருக்கிற உணவு தானியங்களை வெளியே கொண்டு வந்து நினச்சாரு முடியல. அடுத்து யூகேனுடைய டிரான்ஸ்போர்ட் அவங்க தான் இது வரைக்கும் அவங்களுக்கு தோல்வியே கிடையாது, உலக லெவலில் வெற்றி பெற்றவங்க அவங்க, அவங்களாலேயும் முடியல. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு இந்த கருங்கடல் வழியாக ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாவது கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்களை பட்டினியை போக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த டிஸ்கஷனுடைய வெளிப்பாடு நாங்கள் சக்ஸஸாக முடிப்போம் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற, நம்ம இது 3வது முயற்சி, இந்த முயற்சி வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படின்றது உங்களோட சார்பால் விட்டுறேன். ஃபைனலாக யூகே இன்டெலிஜென்ட் இன்றைக்கி தான் வந்து மிக ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க நிஜமாகவே, ஏன்னா இத்தனை நாள் சொன்னதெல்லாம் அது வேஸ்ட்டு, என்ன காமெடியாக போயிடுச்சு. பட் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே மேப்பு பார்க்கும்போது சொன்னேன் இந்த லேமன் பகுதியை நோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, ஸோ அந்த பகுதி தான் உக்ரைனுடைய மெயின் ஹப், அதாவது ரயில்வே ஸ்டேஷனோட ஹப்பாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே இந்த செவடானஸ் பகுதி இருக்குல்ல, அந்த பாலத்தின் வழியாக கிளாஸ் பண்ண முடியாதனால பெரும் அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வராமல் தடுத்தாங்க. இப்போ இந்த லேமன் பகுதியை பிடிச்சதுனால பெரும் அளவுக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு, அதனால் முழுமையாக டான்பாஸ் ரீஜியனை இவங்களோட ஆக்கிரமிப்பு இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும், இதை வந்து தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்து யூகே இன்டெலிஜென்ட் வேறு மாதிரி, அதாவது ரஷ்யா வந்து ஓகே ஆமாம் கொஞ்சம் உள்ளே வந்துட்டாங்க, டான்பாஸ் ரீஜனை வந்து நீங்கள் இழக்க போகிறீங்க, அதுக்கான முக்கிய காரணம் ரயில்வே ஹப்பு பிடிச்சிட்டாங்க, அப்போ நீங்கள் போர்ட்டையும் இழந்துட்டீங்க, ரயில்வே ஹப்பும் இழக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வெப்பனையும் கொண்டு வந்து சேர்த்த முடியாது, இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னொரு லைனும் போட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உக்ரைனுடைய வீரமிக்க செயலால் ரஷ்யா தடுமாறிட்டு தான் இருக்காங்க, இன்னுமே உக்ரைன் மீது நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் அடிச்சிங்க அப்படின்னா ரஷ்யா தோற்றுரும் அப்படின்ற மாதிரியும் ஃபைனலாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் யூகே இன்டெலிஜென்ட்டோட ஃபைனல் அப்டேட். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா தகவலையும் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன், ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனல் அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.